மேற்கு வங்கத்தில் முறைகேடு புகார் எதிரொலி காரணமாக முப்பத்தி ஆறாயிரம் ஆசிரியர்களின் பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு வங்கத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களின் முப்பத்தி ஆறாயிரம் பேரின் பணி நியமனங்களை ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது மேற்கு வங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த ஆசிரியர் தொகுதித் தேர்வில் தேர்ச்சியடைந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆள் சேர்ப்பு முறையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்ப பள்ளி ஆசிரியராக நியமிக்கப்பட்டனர் இதை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி அபிஜித் காங்கோபாத்யாய் அமர்வு மேற்குவங்கத்தில் நியமிக்கப்பட்ட முப்பத்தி ஆறாயிரம் ஆசிரியர் நியமனம் ரத்து செய்யப்படுகிறது எனவும் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த நியமனத்தில் கலந்து கொண்ட பயிற்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் உட்பட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் மூன்று மாதங்களுக்குள் ஆள் சேர்ப்பு பயிற்சியை மேற்குவங்க முதன்மை கல்வி வாரியம் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இதுபோன்று மேலும் முக்கியமான செயலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி